Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, exercise 7.2. Dear students, exercise 7.2 பார்த்துட்டுறோம். Previous classல, repeated division method use பண்ணி HCF find out பண்ணோம். இந்த classல, repeated subtraction method use பண்ணி HCF find out பண்ணப் போகிறோம். Question number 2. Using repeated subtraction method, find the HCF of the following. கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு புது காரணியை காண்க. இங்க first subdivision பார்த்தீங்கன்னா 42 and 70 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF find out பண்ணும். இங்க கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து subtraction method யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Repeated subtraction method, தொடர் கழித்தல் முறை. இதை பயன்படுத்தி நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். அந்த சப்ராக்ஷன் மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா லார்ஜர் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அடுத்து ஸ்மாலர் நம்பரை அதுக்கு அடுத்து எழுதி நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ லார்ஜர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பர் 42 மைனஸ் பண்ண போறோம். ஸோ 70 இருந்து 42 மைனஸ் பண்ணலாம். இங்க 0 இருக்கு, ஒன்று பாரோ பண்ணீங்கன்னா இங்க 10, இங்க 6. இப்போ 10ல 2 போனா 8, 6ல 4 போனா 2. அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும், 42 அண்ட் 28. இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும். இதில் எது லார்ஜர் நம்பர் 3 என்ன அப்படி பார்க்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அதிலிருந்து ஸ்மாலர் நம்பர் 28 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 42லேருந்து 28 சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்கு, ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா இங்கே 12, இங்கே 3. 12ல 8 போனால் 4, 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 1 வந்துடும். ஸோ 14. திரும்பவும் இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கணும். இங்கே 28 இருக்கு, இங்கே 14 இருக்கு. ஸோ லார்ஜர் நம்பர்லேருந்து இந்த ஸ்மாலர் நம்பர் 14 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 28 மைனஸ் 14. ஸோ 8ல 4 போனால் 4, 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு வந்துருக்கு. ரெண்டுமே சேம் நம்பர். இப்போ அந்த சேம் நம்பரை வர வரைக்கும் இந்த சப்ராக்ஷன் மெத்தடை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ சேமாக வந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 14 - 14 0 தான் வரும். ஸோ அந்த மாதிரி சேமாக வர வரைக்கும் நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு பார்க்கும் பொழுது இங்கே 14 அப்படின்னு வந்துருச்சு, ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா அதுதான் இது கொடுத்துருக்குற இந்த ரெண்டு நம்பரோட HCF. Therefore, HCF is equal to 14. செகண்ட் சப்டிவிஷன் 36 and 80, இந்த ரெண்டு நம்பருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 80 வந்து லார்ஜர் நம்பர், ஸோ அதில் இருந்து ஸ்மாலர் நம்பர் 36 சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 0 இருக்கு, ஸோ ஒன்று பாரோ பண்ணிக்கிட்டா இங்கே 10 வந்துடும், இங்கே 7 இருக்கும். 10ல 6 போனால் 4, 7ல 3 போனால் 4, 44 வந்துருக்கு. இந்த ரெண்டு நம்பரில் லார்ஜர் நம்பர் வந்து 44. ஸோ 44லேருந்து இந்த 36 சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 4 இருக்கு, ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணிக்கிட்டா இங்கே 14 வந்துடும், இங்கே 3 இருக்கு. ஸோ 14ல 6 போனால் 8, இங்கே 3ல 3 போனால் 0. ஸோ இங்கே 8 வந்துருச்சு. இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ 36லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 36லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணலாம். இங்கே இந்த ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா 16, 16ல 8 போனால் 8, இங்கே 2 இருக்கும், 28. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு 28 and 8. ஸோ 28லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 20. நெக்ஸ்ட்டு 20லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 12. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்காங்க, 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுங்க. 12ல 8 சப்ராக்ட் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 4 வரும். ஸோ இது போல் ஒன்றை சப்ராக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 வந்துடும். சேம் நம்பர்ஸ், ரெண்டுமே சேம் நம்பர்ஸாக வந்துருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 தான் இந்த ரெண்டு நம்பருக்கான HCF. Therefore, HCF is equal to 4. அடுத்து 280 and 420. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
சோ இதுல இருந்து பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 420 இதுல இருந்து 280 சப்ராக்ட் பண்ணலாம் சோ 0 0 அடுத்து இங்க 2 இருக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இங்க 12 வந்துரும் இங்க 3 இருக்கும் சோ 12 8 பண்ணா 4 3 ல 2 சப்ராக்ட் பண்ணா 1 சோ 140 வந்துருக்கு இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுங்க 280 யும் 148 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா 280 தான் லார்ஜர் நம்பர் சோ 280 ல இருந்து 140 சப்ராக்ட் பண்ண போறோம் சோ இங்க 0 க்கு 0 அடுத்து 8 ல 4 பண்ணா 4 இங்க 2 ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 1 சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே 140 140 னு வந்துருக்கு இந்த ரெண்டு நம்பருமே பாத்தீங்கன்னா 140 அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனான HSCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா therefore HCF equal to 140 fourth sum வந்து நீங்க homework செய்யுங்க 1014 and 654 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF find out பண்ணோம் using repeated subtraction method find out பண்ணி எனக்கு send பண்ணி வைங்க third sum do the given problems by repeated subtraction method and make the result கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கிளிக்கு முறையில் செய்து சரி பார்க்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க இதுல செகண்ட் சம் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்க ஹோம் ஒர்க் செய்யுங்க செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 320 120 and 95 த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இதுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்ல இங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அதுக்கு HCF பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு எடுக்கும்பொழுது 40 வந்துருக்கு அடுத்தது இந்த ஃபைனலா வந்து 5 கிடைச்சிருக்கு HCF ஸோ இந்த HCF வந்து சரிதானா அப்படின்றத நம்ம ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 120 அண்ட் 320 இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடை அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணா 0 கெட் 2 ல 2 பண்ணா 0 அடுத்து 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2 200 வந்துருச்சு நெக்ஸ்ட் இந்த 200 ல இருந்து 120 ஏ சப்ராக்ட் பண்றோம் சோ 0 அடுத்து இங்க 1 பாரோ பண்ணீங்கனா 10 10 ல 2 சப்ராக்ட் பண்ணா 8 சோ இங்க வந்து 1 இருக்கும் 0 1 1 பண்ணா 0 சோ 80 வந்துருச்சு இந்த 120 ல இருந்து திரும்பவும் 80 ஏ சப்ராக்ட் பண்ணோம் ஸோ ஜீரோ அடுத்து இங்க ஒன்னு பாரோ பண்ணீங்கன்னா 12 8 போனா 4 ஸோ 40 ஸோ இந்த 40 இந்த 80 ல இருந்து இந்த 40 சப்ராக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் 80 ல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 40 ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 40 40 னு வந்துடும் ஸோ இதுதான் இதனுடைய HCF therefore HCF is equal to 40 அடுத்தது இந்த 40யையும் லாஸ்டா இருக்கிற இந்த 95யையும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா சோ 95 ல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணுங்க 5 அடுத்து 9 ல 4 போனா 5 55 55 ல இருந்து 40 நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்க 55 ல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணா 15 அடுத்து 40 ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணும் சோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 25 ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணா 10 நெக்ஸ்ட் 15 ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணுங்க சப்ராக்ட் பண்ணா 5 கிடைக்கும் சோ ஃபைனலா 10 ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணும் சோ 10 ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே 5 னு வந்துருக்கு சோ ரெண்டுமே 5 னு வந்தா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுதான் இதனுடைய HCF therefore HCF of 320, 120 and 95 is 5. So, இந்த 3 numbers காண HCF வந்து 5. So, இந்த sums எல்லாமே நல்லா practice பண்ணி பாருங்க students. Homework sums எனக்கு solve பண்ணி send பண்ணி வைங்க. Thank you. Have a nice day.